சீசன்ஸ் ஆஃப் மது சீரீஸோட 26th எபிசோட். இன்னைக்கு ஒரு பீஸா ஒன்று பார்க்க போகிறோம், இந்தியன் பீஸா. ஸோ இந்த இந்தியன் பீஸாவுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா தோசை மாவு. ஸோ நம்ம நார்மல் தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இந்த பீஸா வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதையும் பார்க்கலாம். தோசை மாவு வேணும், நம்ம நார்மலாக அரைப்போம் இல்லையா அதே தான். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, நார்மல் தோசை மாவு. பட்டர் மேலே டாப்பிங்ஸ் போடுறதுக்கு பீஸா சாஸ், மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், மயனைஸ், வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம், தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் நாட்டு தக்காளி இல்லாமல் அந்த பெங்களூர் தக்காளி எடுத்துக்கலாம், அதில் தான் சீட்ஸ் ரொம்ப இருக்காது. எல்லாமே வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் நான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. மேலே டாப்பிங்க்கு காஷ்மீரி பேப்ரிக்கா அண்ட் ஆரிகானோ. ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆரிகானோ பேப்ரிக்கா இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை ரெண்டு மூணு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு நீங்கள் மிக்சியில் வந்து அரைச்சிட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். இதே பீஸாவில் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வேண்டான்றதுனால நான் போடலை. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து இந்த பேனில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேனில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நம்ம திக்காக போட போகிறோம். தோசைக்கல்லை விட இந்த மாதிரி பேனில் போட்டால் நல்லாயிருக்கும். தோசை மாவு எடுத்து கொஞ்சம் திக்காகவே இது பண்ணுங்க, தின்னா பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு 1 மினிட் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த சாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போவே ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா வந்து மாவோட திரண்டுக்கும், அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு 50% குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீஸா சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ராண்டில் வந்து இந்த பீஸா சாஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராண்ட் உங்களுக்கு விருப்பமோ ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ், ஆனியன் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, மேலே வந்து அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம முதல்ல வச்சு அதை ஃபுல்லாக போட்டு தரேன். எவ்வளோ வேணுமோ அதை போட்டு தரேன். கடைசியாக கொஞ்சமாக வந்து பேப்ரிக்கா பவுடர், கடைசியாக ஆரிகானோ. ஸோ இந்த ஆரிகானோ தான் வந்து ரியலாக இந்த பீஸாவோட டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ அதையும் போட்டுக்கிறோம். இது ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் தோசை வந்து குக் ஆயிடுச்சு.
ஸோ இது கவர் பண்ணும்போது அந்த ஸ்டீமில் வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். மோர் ஓவர் நம்ம போட்ட ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாமே வந்து ஒரு 30% சாஃப்ட் ஆகிடும். அது எல்லாமே நம்ம ராவாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான், ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. இந்த 1 மினிட்டில் வந்து 1 to 2 மினிட்ஸில் வந்து இந்த சீஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பீஸா தோசை ரெடி ஆகிடும். ஸோ செம்ம ஸ்மெல், சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம டாமினோஸில் வந்து பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பேக் ஓப்பன் பண்ணால் என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை எடுக்கலாம் இப்போ. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியிலலாம் போயிட்டு நம்ம வந்து பீஸா வாங்கி கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு யோசனையாக இருக்கும். இல்லை ஆர்டர் பண்ணி அது அந்தளவுக்கு கஷ்டப்படாமல் நம்ம நார்மலாக எடுத்துட்டு சொல்கிறேன். எஸ், ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கிற நம்மளுடைய தோசை மாவை வச்சே நார்மல் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வச்சு எவ்வளோ சிம்பிளாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் யம்மியான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பீஸா வந்து நம்ம கட் பண்ணலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் மது. டாடா, பை பை, சி யூ.